வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது அடிக்கடி அறிவிக்கப்படுறது வழக்கமான ஒன்று தான் கூட்ட நெரிசலில். ஆனால் வந்தே பாரத் சிறப்பு ரயில்கள் அடிக்கடி வருவது அப்படிங்கிறது வாடிக்கையான ஒன்றாகிவிட்டது. காரணம் என்ன அப்படின்னா, வந்தே பாரத்தின் பயன்பாடு அப்படிங்கிறது தமிழகம் கேரள பகுதிகளில் அதிக அளவில் இருக்கிறதுனால இப்போது ஒரு வந்தே பாரத் ரயில் ஒரு வழி சிறப்பு வந்தே பாரத் ரயிலாக இயக்கப்பட இருக்கிறது. என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திங்கக்கிழமை காலையில் 4:30 திங்கக்கிழமைனா 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் 4:30 சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பக்கூடிய வந்தே பாரத் ரயில் ஒரு புது இடத்துக்கு போகுது. இது வரைக்கும் கேள்விப்படாத இடம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது, கேள்விப்பட்ட இடம் தான். ஆனால் வந்தே பாரத் அந்த இடத்தோடு முடிஞ்சது அப்படிங்கிறது கிடையாது, அதுதான் கோழிக்கோடு. 4:30 எடுக்கக்கூடிய இந்த ட்ரெயினானது பெரம்பூர் ஸ்டேஷன்லையும் நிற்கிது. பெரம்பூர்க்கடுத்து காட்பாடி, சேலம், ஈரோடு, திருப்பூர், திருப்பூருக்கு அப்புறம் கோயம்புத்தூருக்கு இந்த ரயிலானது போகிறது கிடையாது, போத்தனூருக்கு தான் போகுது. ட்ரெயின் நம்பர் 6041. போத்தனூருக்கு அப்புறம் பாலக்காடு, சொர்ணூர், சொர்ணூருக்கு அப்புறம் திருவூர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டேஷனில் நின்றுட்டு அதுக்கப்புறம் கோழிக்கோடுக்கு 3:20 போய் சேரப்போகுது. இந்த வந்தே பாரத்தினால் என்ன பயன் அப்படின்னா, திங்கக்கிழமைகளில் இப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட் கிடைக்காம திங்கக்கிழமைகளில் கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா கோயம்புத்தூருக்கு போக முடியாது, போத்தனூர் போய் இறங்கிக்கலாம். ஈரோடு திருப்பூர் பகுதி மக்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக திங்கக்கிழமை, பெரும்பாலும் கவர்மெண்ட் லீவ் இல்லையா, ஸோ அந்த ஒரு வழி வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. கோழிக்கோடு வரைக்கும் தான் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. கோழிக்கோட்டிலிருந்து இந்த ரயில் எங்கே போகுது அப்படிங்கிறத பற்றின தகவல்கள் இதுவரைக்கும் இல்லை. ஆக இதுவரைக்கும் இரண்டு வழித்தடங்களிலும் வந்தே பாரத் ரயில்கள் போகும், ரிட்டன் வரும். ஆனால் முதல் முறையாக ஒரு வழி வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்படுவது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இயக்கி இருந்தால் அந்த தகவலை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஏன்னா தெரியாத விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இந்த சிறப்பு வந்தே பாரத் ரயில் இயக்கம் அப்படிங்கிறது நம்முடைய நண்பர்களுக்கும் சென்று சேர வேண்டும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவர்களுக்கும் அந்த தகவலானது சென்று சேரும். சென்ட்ரலிலிருந்து கோழிக்கோடு வரைக்குமான வந்தே பாரத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.